ஒரு நைட்லேயே உங்கள் முடி வந்து கருகருன்னு மாறணுன்னா கண்டிப்பாக இந்த ஹேர் டையை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரெண்டு பொருட்கள் மட்டுமே வச்சு இந்த ஹேர் டையை நம்ம சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் எந்த ஹேர் டையுமே அப்ளை பண்ணாதவங்களாக தான் ஒரே நைட்டில் ஒரு டைம் அப்ளை பண்ண உடனேயே உங்கள் முடி நல்லா கருகருன்னு மாறிடுங்க. அப்படி இல்லை நீங்கள் ஏற்கனவே கெமிக்கல் ஹேர் டையெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வாரத்தில் உங்கள் வெள்ள முடியெல்லாம் மாறி நல்லா கருமையாக தெரியுங்க. அந்தளவுக்கு சூப்பரான ஹேர் டை தான் இது. ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லை, இதை ஸ்டோர் பண்ணி வச்சு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிட்டு வரலாம். இப்போ இந்த ஹேர் டையை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ நம்ம ஹேர் டை ரெடி பண்ண போகிறோம். அதாவது ஹேர் டை ஆயில் தான் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான முறையில் நம்ம இந்த ஆயிலை வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இது வந்து ஹேர் டை தாங்க, ஆயில் கிடையாது. அந்தளவுக்கு நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் நமக்கு இந்த ஹேர் டை ஆயில் கிடைக்கும். இதை நம்ம எடுத்துருக்கிறது ஃபர்ஸ்ட் நம்ம கரிஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறேன். அதே அளவுக்கு நம்ம கடுகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ இது ரெண்டையும் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிட்டு எடுத்துக்கலாம். நல்லா பிளாக்காக சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அப்படியே இதை அடுப்பில் வச்சிடலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டுக்கலாம். இந்த கடுகும் கரிஞ்சீரகமும் ஒரே மாதிரி வறுபட்டு வரணும். நல்லா கருப்பாக மாறுற வரைக்கும் இதை வறுத்து எடுத்துக்கலாம். இந்த ஹேர் டையை நீங்கள் ரெகுலராக ஒரு 3 நாள் மட்டும் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கிட்டே வாங்க. முடி எந்த அளவுக்கு பிளாக்காக மாறுதுன்னு உங்களுக்கே தெரியும். அவ்வளோ ஒரு சூப்பரான ரிசல்ட் தரக்கூடிய ஹேர் டை தான் ரெடி பண்ண போகிறோம். இது கூட வந்து இன்னொரு முக்கியமான இன்க்ரீட் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அது எப்படி இதில் வந்து நம்ம சேர்க்க போகிறோம் அப்படின்றதும் ரொம்ப முக்கியம். இப்போ நல்லா ஃப்ரை ஆக ஆரம்பிச்சு பாருங்கள். கடுகு கரிஞ்சீரகமும் நல்லா பிளாக்காக மாறட்டும். எல்லாம் நல்லா வெடித்து பிளாக்காக மாறி வருது. இப்போ போதுங்க, நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நான் புகையெல்லாம் போகட்டும். அதுக்கப்புறமேட்டு நம்ம இதை என்ன பண்ணுறது, எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ஹீட்லேயே இன்னும் பாருங்கள் நல்லா பிளாக்காக மாறிடுச்சு. அது நல்லா ஆறட்டும், அது வரைக்கும் விட்டுருவோம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட இதை தண்ணி இருக்கக்கூடாது. நல்லா க்ளீனாக தொடச்சிருங்க. தொடச்சிட்டு அப்புறமேட்டு ஆட் பண்ணுங்கள். ஏன்னா இதை வந்து தண்ணி முக்கியமாக அதில் சேர்க்கவே கூடாது, கெட்டு போயிடும். இப்போ இதை வந்து நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. அரைச்சி எடுத்த பொடி வந்து அப்படியே இருக்கட்டும். நம்ம இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அடுத்து நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா, இந்த மாதிரி கற்றாழை மடல் வந்து இந்த மாதிரி ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடிப்பகுதியை இந்த மாதிரி நம்ம சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துடலாம். வேண்டாம், மித்த பகுதியை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் பல்ப்பு மட்டும் எடுக்கிறதோட நம்ம இது வந்து ஹேர் டையாக ப்ரிப்பேர் பண்ணுறதுனால இந்த மாதிரி முழுசாகவே, அதாவது இந்த தோள்களோடையே நம்ம எடுத்துக்கலாம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் பறிச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கணும் மெயினாக. இப்போ இந்த அளவுக்கு நம்ம எடுத்துருக்கோம். இப்போ எடுத்ததை இது கூட போட்டுடலாம். இப்போ இது கூடவே போட்டுட்டு இதை வந்து இப்போ அரைச்சி எடுக்க போகிறோம். கண்டிப்பாக தண்ணி வந்து சேர்த்துறாதீங்க. தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஒரு சொட்டு கூட அதில் தண்ணி ஆட் பண்ணவே இல்லைங்க. பாருங்கள், அந்த ஆலோவேரால இருக்க ஈரம் மட்டும்தான் இதில் வந்து கலந்துருக்கு. மற்றபடி கொஞ்சம் கூட நான் தண்ணி ஆட் பண்ணலை. இப்போ இதை அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கலாம். அந்த இரும்பு கடாயில் நம்ம அரைச்ச விழுதுகளை உள்ளே போட்டுடலாம். எவ்வளோ ஒரு கலரில் இருக்குது பாருங்கள், நல்லா கருகருகருன்னு இருக்கு. நல்லா கம்ப்ளீட்டாக வலித்து உள்ளே போட்டுக்கலாம். தண்ணியெல்லாம் ஊற்றி கழுவி ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் கூட இதில் தண்ணி வந்து சேர்த்துடவே கூடாது.
கெட்டு போகாது, லைட்டாக ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். அதுக்காக நான் சொல்கிறேன், ஏன்னா இதை 1 மந்த்துக்கு கூட தாராளமாக நான் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா பயன்படுத்தலாம் வச்சு. இப்போ இந்த அளவுக்கு நம்ம எடுத்துருக்கோம், பாருங்க எப்படி இருக்கு. இப்போ இதில் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் செக்கில் ஆட்டின கோகோனட் ஆயில் வந்து இதில் வந்து சேர்த்துக்கிறேன். எவ்வளோ வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், எவ்வளோ வேணாலும் 50 ml to 100 ml நீங்கள் சேர்த்துக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு நம்ம பொருட்கள் சேர்த்துருக்கோம், அந்த அளவுக்கு இதில் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் இப்போயே என்ன கலர் இருக்குன்ட்டு, எப்படி ஒரு பிளாக் கலரில் இருக்கு பாருங்க. இதை வந்து ஓவர் நைட் வச்சுட்டு நம்ம எடுக்கும் பொழுது செம்மையான ஒரு ஹேர் டையாக நமக்கு கிடைக்கும். நல்லா அரைச்சும் எடுத்துட்டோம். இப்போ நம்ம இதை அப்படியே வச்சு காய்ச்ச போகிறோம் அடுப்பில். இப்போ நம்ம ஸ்டவ்வில் வச்சாச்சு, இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுடலாம். கண்டிப்பாக இதை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் ரெடி பண்ணுங்கள், ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கவே கூடாது. கொஞ்சம் சூடாகிற வரைக்கும் இந்த ஃப்ளேமை வந்து ஏற்றி விட்டுடலாம். கொஞ்சம் லைட்டாக ஹீட் ஆன உடனே அப்படியே ஃப்ளேமை வந்து குறைச்சிடணும். கொஞ்சம் ஹீட்டான நான் வந்து குறைச்சிட்டேன். இப்போ இதில் வந்து நம்ம இந்த கற்றாழை சேர்த்துருக்கிறதுனால அதில் இருக்க ஈரம் வந்து இதில் இருக்கும், அது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக போகணும். அது போயிட்டு ஆயில் மட்டும் இதில் வந்து பிரிஞ்சு நமக்கு வரும். பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. சட சடன்னு சவுண்டு வருது பாருங்கள், ஏன்னா நம்ம இதில் ஈரத்தன்மை இருக்கு இல்லையா, அந்த கற்றாழையோட ஈரம் இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு சவுண்டு வரும். இந்த சவுண்டெல்லாம் அடங்கினோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப திக்கான கன்சிஸ்டன்சியில் இருந்தது, இப்போ பார்த்தா லைட்டாக இலக்கமாயிடுச்சு பாருங்கள், ஹீட் ஆகும். இது ஒன்று மட்டும் நமக்கு போதுங்க, நம்ம முடியை வந்து கருகருன்னு மாற்றுறதுக்கு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம கடுவும் கரிஞ்சீரகமும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டோம், அது கூடவே ஆலோவேரா ஒரு பீஸ் எடுத்து போட்டு அரைச்சிக்கிட்டோம். அது கூட வந்து கோகோனட் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம். அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியாக நம்ம முடியை வந்து கருகருன்னு வளர வைக்கிறதுக்கும் நம்ம முடி நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கும் இந்த ஹேர் டை நல்லாவே ஹெல்ப் பண்ணும். எப்படி இருக்குது பாருங்கப்பா, கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா சலசலப்பு இருந்துகிட்டே இருக்குது. இந்த சலசலப்பு அடங்குற வரைக்கும் நம்ம இதை வந்து இந்த மாதிரி கிளறி விட்டு இருக்கலாம். அப்போ தான் இந்த ஹேர் டை வந்து நமக்கு ஒரிஜினலாக கிடைக்கும், சலசலப்பு அடங்கணும். நல்லா பார்க்கறதுக்கு ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். அந்த ஆலோவேரா சேர்த்துருக்கிறதுனால நேச்சுரலாக நல்லா ஷைனிங்காக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து நேச்சுரல் ஆலோவேரா வந்து இதில் சேர்த்துக்கோங்க. கடையில் வாங்கினதை சேர்த்துக்காமல் இந்த மாதிரி உங்களுக்கு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக இதேமாரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் சலசலப்பு கொஞ்சம் கொஞ்சம் அடங்கிருச்சு. இப்போ நல்லாவே சலசலப்பு அடங்கிருச்சு. நம்ம ஸ்டவ்வையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணியாச்சு பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு. இப்போ இது நல்லா ஆறட்டும், ஆறினதுக்கப்புறம் இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஹேரை எடுத்து நம்ம கீழே வச்சிட்டோம், நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம இப்படியே யூஸ் பண்ணுறதை விட நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஹேர் டை மட்டும் தனியாக வந்துடும் இதில், அந்த திப்பியெல்லாம் இல்லாமல் நம்ம அப்ளை பண்ணோம்னா நல்லா ஈஸியாக இருக்கும் ஹேரில் அப்ளை ஆகிறதுக்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன பவுல் ஒன்று எடுத்துக்கிறேன், இந்த மாதிரி வடிகட்டி வச்சு நம்ம இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி பண்ணிங்கன்னா தான்
நல்லா நமக்கு ஃபில்டர் ஆகும். இப்போ நம்ம எல்லாத்தையும் இதில் ஊற்றிக்கலாம். நல்ல ஒரு மணம் இருக்குது இதில், எப்படி இருக்குது பாருங்க. இந்த அளவுக்கு நமக்கு இதில் வேஸ்ட் இருக்குது. அப்போ இதோட சேர்த்து நம்ம அப்ளை பண்ணோம்னா ஹேரில் அங்கங்கே நிற்கும். இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. எப்படி இருக்குது பாருங்க ஹேர் டை. சூப்பரான ஒரு நேச்சுரல் ஹேர் டை நமக்கு அருமையாக கிடச்சிருச்சு. இதை வந்து நீங்கள் ஒரு பாட்டிலில் ஊற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தாராளமாக ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம். டெய்லியும் உங்கள் ஹேரில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். தொடர்ந்து அப்ளை பண்ணிட்டு வரும்பொழுது ஒரு 3-4 நாளில் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும். அதுக்கப்புறமும் நீங்கள் ஃபுல்லாக இதை அப்ளை பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஒரு மாதத்துலேயே உங்கள் முடி எல்லாமே டோட்டலாக நல்லா பிளாக்காக மாறிடும். எப்படி இருக்குது பாருங்கள். நீங்கள் கொஞ்சம் எடுத்து அப்ளை பண்ணால் போதுங்க, ஒரு சொட்டு பாருங்க எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. நல்லா ஸ்மூத்தா இருக்கும். கையிலையும் எடுத்து காட்டுறேன். இந்த அளவுக்கு பிளாக்காக நமக்கு கிடைக்குமாங்க. எவ்வளோ சூப்பராக நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் பாருங்கள். கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். இந்த கரிஞ்சீரகம் கடுகோடு இந்த ஆலோவராவும் சேரும்பொழுது நமக்கு நல்லாவே கலர் வந்து சேஞ்ச் ஆகி வரும். இதை அப்படியே எடுத்து உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிட்டால் போதும், வேறு எதுவுமே நீங்கள் பண்ண வேணாம். டெய்லியும் அப்ளை பண்ணிக்கோங்க, நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு நமக்கு கமெண்ட்டும் பண்ணுங்கள், எப்படி இருந்துச்சு, எப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு. கண்டிப்பாக 1 வீக்காக நீங்கள் தொடர்ந்து இதை யூஸ் பண்ணிட்டு வரும்பொழுது தான் உங்களுக்கு இதனுடைய பலன் வந்து நல்லாவே தெரியும். ஒரு தடவை 2 தடவை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு எனக்கு ரிசல்ட்டே இல்லைன்னு கண்டிப்பாக சொல்லாதீங்க. 1 வீக் தொடர்ந்து இதை யூஸ் பண்ணுங்கள். உங்கள் முடி டோட்டலாக நல்லா கருகருன்னு மாறுறது நல்லா பார்க்கலாம். இளநரைகள் இருந்தாலும் சரி, முதுநரைகள் இருந்தாலும் சரி, உங்களுக்கு நல்லா எஃபெக்டிவாக இருக்கும், நல்லா வந்து உங்களுக்கு ரிசல்ட்டும் கொடுக்கும்.